தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கொத்து பரோட்டா பார்க்க போறோங்க. இப்பெல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு போய் ஒரு கொத்து பரோட்டா வாங்கணும்னாவே 90 ரூபா 100 ரூபா ஆகுங்க. அதே நம்ம வீட்டில் நம்ம கொத்து பரோட்டா சால்னா மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம வந்து வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோமா செம்ம டேஸ்டாக இருக்கும், விலையும் கம்மி, பரோட்டாவோட போயிடுங்க. அதனால நான் அந்த சிக்கன் வச்சு நான் ஒரு கொத்து பரோட்டா உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். இன்னைக்கு அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட், இது வந்து நான் கொத்து சிக்கன் கொத்து பரோட்டா போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் கொத்து பரோட்டா பாருங்க இந்த அளவுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஹோட்டலில் வாங்கின பரோட்டா தாங்க. இது பாருங்க, 2 பரோட்டா நான் இதை கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கன் கொத்து பரோட்டாக்கு பாருங்க 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பாருங்க, அடுத்தது ஆனியன் வந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை பாருங்க நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி, ஒரு தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இப்படி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் பாருங்க நல்லா ஒரு 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம கொத்து பரோட்டாக்கு மசால் பொடி பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ரெட் சில்லி பவுடர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இது சிக்கன் கொத்து பரோட்டா இல்லைங்களா, நான் பாருங்க சிக்கன் கிரேவி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து சிக்கன் குழம்போ சிக்கன் கிரேவியோ எதில் வேணாலும் நீங்கள் இந்த கொத்து பரோட்டா செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் இந்த அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் வந்து இப்படி பிச்சு போட்டு நான் கிரேவி பண்ணி நான் இப்படி வச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சிக்கன் கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹோட்டல்லலாம் வந்து அந்த இதில் தான் அந்த பரோட்டா போடுற கல்லில் தான் நம்மளுக்கு கொத்து பரோட்டா போட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹோம் ஸ்டைல் கொத்து பரோட்டா இது, அதனால நம்ம தோசை கல்லிலேயே இந்த கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹோம் ஸ்டைல் கொத்து பரோட்டா ரெடி ஆக போது, இப்போ வந்து நம்ம பாருங்க தோசை கல் இப்படி வச்சிட்டோம், இதில் வந்து ஆயில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டை போட போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 2 முட்டை. இப்போ லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்மளுக்கு முட்டை இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த ஆனியன், இதெல்லாம் நம்ம 1 பை 1 இதில் போட போகிறோம். ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி, இது எல்லாமே ஒட்டுக்காக போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ நம்ம கொத்து பரோட்டா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதையும் வந்து இதில் போட்டுற போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை 10 நிமிஷத்தில் இந்த ரெடி ஆயிடுங்க. இந்த சிக்கன் கொத்து பரோட்டா சிம்பிளாக டேஸ்டாக நம்ம வீட்லேயே இதை ரெடி பண்ணலாம். இதை ஹோம் ஸ்டைலில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, நம்ம ரெட் சில்லி பவுடர், இது எல்லாமே இதில் போட்டுருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரேவி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, பாருங்க எலும்பு இல்லாத சிக்கனோடு எடுத்து வச்சுருக்கோம். இதையும் வந்து நம்ம இதிலேயே ஊற்றிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்மளுக்கு ஹோம் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டியாக ஸ்பைஸியான ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட், பாருங்கள் நானே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹோம் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.